ரகசிய ஒற்றை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் நேற்றைய தினம் மாணவர்கள் போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருந்தாரு. அதுவும் இல்லாம அனைத்து தேர்வுகளையும் இணைய வழியிலேயே நடத்தணும் அப்படின்ட்டு தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கை வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்லாம மாணவர்கள் மேல பதிந்திருந்த வழக்குகள் அனைத்தையும் வாபஸ் பெறணும்னு தன்னுடைய அறிக்கை மூலமா மிக கடுமையா அரசு சாடி இருந்தாரு. இது மாணவர்கள் மத்தியில சீமானுக்கு ஒரு மிகப்பெரிய நட்பேரை ஏற்படுத்தி கொடுத்துருந்துச்சுன்னே நம்ம கடந்த வீடியோல சொல்லியிருந்தோம். ஆனா அவர்கள் அதற்கும் மேல போய் எல்லாத்துக்கும் போராடுற ஒரே ஆளு நீதாயா, இந்த அரசியல் லாபம் இல்லாத விஷயத்துக்கும் போராடுறாரு அப்படின்ட்டு சீமான ரொம்ப புகழ்ந்து தள்ளியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மாணவர் நீங்க சீஎமா இருந்தா வேற லெவல்ல இருந்திருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. பிரியதர்ஷினி அப்படிங்கிற ஒரு மாணவி, தலைவா நீங்க தான் எங்களை காப்பாற்றணும், யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டிருக்காங்க அப்படின்ட்டு ரொம்ப வருத்தத்தை தெரிவிச்சிருக்கு அந்த மாணவி. அதுக்கப்புறம் அப்பு அப்படிங்கிற மாணவர், மாணவர்களின் எண்ணத்தை புரிந்தமைக்கு நன்றி அப்படின்ட்டு சீமானுக்கு தன்னுடைய நன்றியை தெரிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரி பல மாணவர்கள் சீமான் முதலமைச்சராக இருந்திருந்தா இப்ப எங்களோட எண்ண ஓட்டத்தை அறிஞ்சு எங்களுக்காக முடிவெடுத்திருப்பாரு, சீமான் கண்டிப்பா முதலமைச்சர் ஆகணும், அடுத்த முறை கண்டிப்பா சீமான முதலமைச்சர் ஆக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பயங்கரமான பதிவுகளை போட்டுட்டு வராங்க. அதுலயும் முக்கியமா ஒரு வாரமாக நடைபெற்ற போராட்டத்தில் முதலாளாக இது பற்றி கேள்வி எழுப்பிய சீமான் அண்ணாவுக்கு நன்றி, இத்துடன் நின்று விடாமல் மாணவர்கள் மீதான வழக்குகளை வாபஸ் பெற முயற்சி செய்யுங்கள் அண்ணா அப்படின்ட்டு ரொம்ப உருக்கமான கோரிக்கைகளையும் வச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி சீமான் தொடர்ந்து மாணவர்களுக்கு ஆதரவா இந்த ஒரு விடயத்துல தனக்கு அரசியல் ஆதாயம் கிடைக்காதுன்னு தெரிஞ்சும் மாணவர்களுக்காக சுயநலம் இல்லாம நிக்கிறது மாணவர்களை ரொம்பவே ஈர்த்திருக்கு. இது அவர் கண்டிப்பா முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை அவர்கள் வெளிப்படுத்துறது ரொம்ப தெளிவா தெரியுது. நன்றி, வணக்கம்.